Hi friends, welcome to Sara Namaste. இன்னைக்கு நம்ம சேனல்ல புளியோதர பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. புளியோதரை பவுடர் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊர்ல இருந்து செஞ்சு இதை எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு, ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 12 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோட இதையும் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வெடிக்க ஆரம்பிக்கும் போது இதை எடுத்துடலாம். இந்த பவுடரு எஸ்பெஷலி வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஊர்லேருந்து வந்து இங்கே அம்மா கையால் சாப்பிட முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த பவுடர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பை வந்து ஹீட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, டேரெக்டாக மிக்சியில் போட்டு இந்த பவுடர் பண்ணுறதுக்கு அரைச்சோம் அப்படின்னா அதோடய ஈரத்தன்மையினால் அந்த புளியோதரை பவுடர் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக ஹீட் மட்டும் பண்ணுறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 100 கிராம் புளி சேர்த்து நல்லா அந்த புளி வந்து எண்ணெயோட கோட்டாய் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். புளி நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னே அதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அங்கங்கே ஓடு இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துடுங்க. இந்த பவுடரை நல்லா காற்று போகாத அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் கொரகொரன்னு அரைச்சிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இப்போ அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை பவுடர் ரெடி. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து 200 கிராம் புளியோதரை பவுடர் கிடைக்கும். இந்த புளியோதரை பவுடரை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.